தமிழக ஆளுநர் அவர்கள் முதல்வர் அனுப்பியிருந்த அமைச்சர்களுடைய இலாக்கா பரிமாற்றத்தை காலதாமதம் செய்கிறார், நிறுத்தி வைக்கிறார். இது ஒரு தவறான மரபாகும். தன்னுடைய அமைச்சரவையில் யார் இருக்க வேண்டும், யாருக்கு எதை தர வேண்டும் என்று முடிவு செய்கிற ஜனநாயக மாண்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு உண்டு. காலம் காலமாய் அதைத்தான் நாம் செய்து வந்திருக்கிறோம். சில நேரங்களில் சில அமைச்சர்களுக்கு இலாக்கா இல்லாத பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா முழுவதும் அந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாநிலங்களில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் பின்பற்றியிருக்கிறார். இதற்கு மறுப்பு சொல்லவோ நிறுத்தி வைக்கவோ ஆளுநருக்கு உரிமையே கிடையாது. எல்லோருமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய உயரம் என்ன, தங்களுடைய நடவடிக்கை எந்த அளவிற்கு மேற்கொள்ளலாம் என்பதை ஒருவர் புரிந்து கொண்டால்தான் அரசாட்சி என்பது நடைபெறும். இல்லை என்றால் அரசாட்சி நடைபெறாது. என்ன காரணத்திற்காக நிறுத்தி வைக்கிறார், எந்த காரணத்திற்காக இலாக்கா மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், எதற்காக காலம் தாழ்த்தப்படுகிறது, இதற்கான பதில் சொல்ல வேண்டும். நாளைக்கு முதலமைச்சர் ஆளுநருக்கு வழங்கியிருக்கிற காவல்துறை அனுமதியை திரும்ப பெற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் சிஆர்பிஎஃப்ஐ வச்சு செஞ்சீங்க, ஆளுநர் சிஆர்பிஎஃப் பாதுகாப்போடையே இருக்கட்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்தால் ஆளுநர் என்ன செய்வார்? சிவில் சர்வீஸில் எந்த ஒரு அதிகாரியையும் மாநில அரசு அனுப்பாமல் நீங்கள் மத்தியிலிருந்து சிவில் சர்வீஸ் அதிகாரிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆளுநர் என்ன செய்வார்? இதையெல்லாம் அவர் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு முறை சென்னாரெட்டிக்கு ஜெயலலிதா இதை போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டார். அவர் எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் போய் பார்க்க முடியாது. எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் அவர் கூப்பிட்டா போக மாட்டாங்க. என்ன ஜெயலலிதா தலையை வாங்கிட்டாங்களா? நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எல்லாருமே நம்ம உயரம் நமக்கு தெரியணும். இன்றைக்கு ஏன் தமிழக முதலமைச்சர் மீது இந்த கோபம் எதற்காக இவர்களுக்கு வருகிறது? மதசார்பின்மை என்ற கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கிறார். நீங்கள் வந்து இன்றைக்கு மத்திய அரசினுடைய, பாரதிய ஜனதாவினுடைய, ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தங்களை கொள்கை ரீதியாக எதிர்க்கிற முதல்வர்களில் முதன்மையான இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். அது அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் அதற்கும் அரசு நடைமுறைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. கொள்கையை கொள்கையால் எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு கொள்கையை பரப்புரை செய்கிறீர்கள், நாங்கள் ஒரு கொள்கையை பரப்புரை செய்கிறோம். மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கொள்கை எடுபடும், அவ்வளவுதான். நீங்கள் அதற்கு வந்து கொள்ளைப்புற வழியாக வந்து, பின்புறமாக வந்து, புறவாசல் வழியாக வந்து ஒரு தாக்குதலை ஒரு மாநில அரசின் மீது தொடுத்தால் அது நிற்காது. ஏன்னா இது ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை அல்ல, இது வந்து ஒரு ஃபெடரல் சட்டம். இன்றைக்கு தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் பிரதமர் சென்றால் அவரை வரவேற்க செல்வதில்லை. ஆனால் நம்ம முதலமைச்சர் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாரே ஒழிய, தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதமருக்கும் ஒரு முதல்வருக்கும் இருக்க வேண்டிய அருமையான உறவு அவர்களை அவர் வந்து அவரது கையாளுகிறார். பிரதமரை என்றைக்காவது அப்படி செஞ்சுருக்காரா? இப்போ சந்திரசேகர ராவ் பிரதமரை வரவேற்க போகலையே, சந்திரசேகர ராவை நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. மக்களாட்சியில் மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர். பாலாஜி, செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் தவறு செய்தார், அதற்காக இந்த விசாரணை. மக்கள் எதிர்ப்பு வந்த பிறகு இன்றைக்கு இவங்க சொல்கிறது அது உங்கள் ஆட்சியில் நடந்ததுக்காக நாங்கள் செய்யலை,
அவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தப்ப நடந்ததற்காக செஞ்சிருக்கிறோன்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாகவே கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற தவறுகளை பட்டியலிட்டு காட்டி அவர்கள் மீது விசாரணை வேண்டும் என்று ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்களே, அது அப்படியே தூங்குகிறதே. அது வந்து நன்கு ஆராய்ந்து செய்யப்பட்ட ஒரு புகார் பட்டியல். மாநில அரசினுடைய அதிகாரிகள் உளவு இலாக்கா ஆராய்ந்து அமர்ந்து கண்டுபிடித்து அனுப்பிய ஒரு தவறான அமைச்சர்களுடைய நடவடிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க நீங்கள் தயாராக இல்லை, ஆனால் செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கிறார் என்பதற்காகத்தானே நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் சொல்லுகிற விளக்கம் அவர் அதிமுகவில் இருந்த பொழுது என்று சொன்னால் என்ன பொருள்? எனவே இவைகளெல்லாம் தவறான நடவடிக்கை. இது ஏறக்குறைய ஒரு சிவில் வார் மாதிரி போகுது. மாநில அரசுக்கு எதிராக மத்திய அரசு, மத்திய அரசுக்கு எதிராக இன்னும் மாநில அரசு அந்த நிலையை எடுக்கவில்லை. எடுத்தால் அது அப்படி தான் வரும். வங்காளதேசத்தில் இப்படி தான் நடந்தது. வங்காளதேசத்தில் வங்காளிகளுக்கான முன்னுரிமை வழங்கப்படவில்லை. நீங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்தவர்கள், பாகிஸ்தான் உயரதிகாரிகள் தான் வங்காளத்தை அன்றைக்கு ஆண்டார்கள். மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு அந்த உரிமை வழங்கவில்லை. அதனால தான் அங்கே மக்கள் புரட்சி ஏற்பட்டது. இன்றைக்கும் தமிழகத்தில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அது இவங்களுக்கு தெரியல, பிஜேபிக்கு தெரியல. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி ஊடகம் ஒரு கருத்து கணிப்பை ஏற்பாடு செய்தார்கள். அந்த கருத்து கணிப்பில் நீங்கள் யாரை பிரதமராக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் ராகுல் காந்திக்கு 77%, மோடிக்கு 21% வந்திருக்கிறது. என்ன காரணம்? மக்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள். கர்நாடகத்தில் நிராகரித்ததைப் போல் தமிழ்நாட்டிலையும் நிராகரிக்கிறாங்க. இது இந்தியா முழுவதும் தொடரக்கூடிய ஒரு விஷயம்.